ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பூபதி எம்எஸ் எஸ் வில்டர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பேங்க் லோன் விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பேங்க் லோன் பற்றி கஸ்டமர்ஸுக்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது இந்த பேங்க் லோன் விஷயம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஹவுசிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் சாத்தியம்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி பார்த்திங்கன்னா சாத்தியமே கிடையாது இது என்னன்னா ஆர்பிஐ ரூல் படி பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கில் ஒரு கஸ்டமருக்கு அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் லோன் மட்டும் தான் பண்ணுவாங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியமே இல்லாததான் ஒரு லோன் இது ஓகேங்களா ஹவுசிங் லோன் பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போ ஹவுசிங் லோன் போகும்போது பார்த்தீங்கன்னா பேங்க் சைடில் என்னென்ன ப்ரொசீஜர்னு நான் சொல்லிடுறேன் அவங்க பார்த்தீங்கன்னா பேங்க் சைடில் போக பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு கேட்டகரியாக போயிருப்பாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா சேலரிட் எம்ப்ளாய்டு ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு இப்போ சேலரிட் எம்ப்ளாய்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவை என்னென்ன ப்ரூஃப்ன்றது நான் சொல்லிடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸான அவங்களோட சேலரி சேலரி பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் அதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல மினிமம் ஸ்டார்டிங் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் அதே மாதிரி அவங்களோட வீடு பார்க்குற ப்ராஜெக்ட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி லேக்ஸ் பிலோ இருந்ததுன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நைன் பர்சன்ட் லோன் எலிஜிபிட்டு பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு பேஸ் ஆன் சிபில் ஸ்கோர் சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபோவ் எயிட் ஹண்ட்ரட் மேலே இருந்தால் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட்டும் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்தே கிடைக்கும் அதே மாதிரி சாலரி பர்சனாக இருந்தால் சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டு கம்பல்சரி இருக்குது ஓகேங்களா இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு பார்க்க போகிறோம் இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் பிஸ்னஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கணும் மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பேங்க் கரெக்டாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு இருக்கும்போது பார்த்திங்கனா எலிஜிபிலிட்டி கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் லோன் எலிஜிபிலிட்டி பண்ணலாம் பேஸான அவங்களுடைய சிவில் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் ஓகேங்களா இவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோன் எலிஜிபிலிட்டி கம்பல்சரி இருக்கும் இப்போ சிபில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்தால் லோன் எலிஜிபிலிட்டி வரும்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே அபவ் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் எலிஜிபிட்டி கம்பல்சரி கிடைக்கும் சிக்ஸ் ஃபிஃப்டி பிலோ இருந்தால் லோன் எலிஜிபிலிட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா இப்போ சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே லோன் எலிஜிபிலிட்டி போகணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் குள்ளேயே உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் லோன் வந்து ஃபண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் மேலே எவ்வளோ பட்ஜெட்டில் வீடு பார்க்குறாரோ அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லோன் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தான் லோன் எலிஜிபிலிட்டி பண்ணுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வேல்யூ எவ்வளோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டு இருக்குமோ அப்போ பார்த்தீங்கன்னா லோன் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லோன் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர்க்கேற்ற மாதிரி தான் வந்து இங்கே வந்து லோன் எலிஜிபிலிட்டி பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வெளியில் சந்திப்போம் நன்றி